இது தமிழோடு தமிழால் தமிழை பற்றி தமிழுக்கான ஒரு காட்சி ஊடகம். நான் நேத்தே சொல்லியிருந்தேன், போர் பற்றிய விஷயங்களை ஒரு தொடரா தரேன். அதுவும் குறிப்பா தமிழ் இலக்கியங்கள் பேசக்கூடிய போர் மறுப்பு சார்ந்த விஷயங்களை ஒரு தொடரா தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். போர் மறுப்பு பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, போர் அப்படின்னா என்ன? சங்க காலத்துல போருக்கான ஒரு அறம் இருந்தது, போருக்கான ஒரு வழிமுறை இருந்தது. அதை பத்தி கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால இன்னைக்குன்னா போர் எதற்காக நிகழ்த்தப்பட்டது அப்படின்ற பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன். போர் எதற்காக நிகழ்த்தப்பட்டது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல தொல்காப்பியர் சொல்லக்கூடிய புறத்திணை சார்ந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். ரொம்ப இலக்கணம் பேச மாட்டேன், பயப்படாதீங்க. தொல்காப்பியர் புறத்திணைகள்ல ஒரு ஏழு திணைகள் சொல்றாரு. அந்த ஏழு திணைகளுக்கு பிற்காலத்துல புறத்திணைகளும் உருவாகி 14 துறைகள் ஆகுது. அதுல முதல்ல அந்த ஏழு திணைகள் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஏழு திணைகள் அந்த ஏழு திணைகள்ல பாடான், அதுக்கப்புறம் காஞ்சி, இந்த ரெண்டையும் விட்டுட்டு பார்த்தோம்னா முதல்ல இருக்கக்கூடிய ஐந்து திணைகளும் போரை பத்தி பேசக்கூடிய திணைகள் தான். அதாவது அது ஒரு படிநிலை மாதிரி இருக்கும். போர் அப்படின்றது அடுத்தடுத்து என்னென்ன கட்டத்தை நகர்ந்து போகும் அப்படின்னு சொல்லி வந்து கடைசியில வாகையில வெற்றி சொல்றது வரைக்கும் அது நகர்ந்து வரும். அப்படி ஐந்து நிலைகள்ல போர் தொடுத்ததா சொல்றாங்க. அதுல முதல் நிலை பாத்தீங்கன்னா வெற்றி. வெற்றி போர் அப்படின்றது என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா, நமக்கு போர் இதுக்காக நடந்ததா அப்படின்றது ஆச்சரியமா இருக்கும். ஆணிறைகள் கவர்தல், இதுதான் வந்து வெற்றி போர். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு ஆணிறைகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது ஆணிறை அப்படின்னா கால்நடைகள், அவங்க பாதுகாத்து வைத்திருந்த பசுக்களும் அதே மாதிரி ஆடு, அந்த மாதிரியான கால்நடைகள் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுதான் ஒரு பெரிய செல்வமா தொடக்க காலத்துல நினைக்கப்பட்டது. ஏன்னா வேளாண்மையும் கால்நடை வளர்ப்பும் ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்பட்ட சமூகத்துல கால்நடைகள் அப்படின்றது ஒரு பெரும் செல்வமா இருந்துச்சு. இந்த கால்நடைகளை வந்து தொடக்க கால போர்ன்றது அப்படிதான் நடந்தது. அதாவது இனக்குழுக்களா மக்கள் வாழும் பொழுது ஒரு இனத்துல இருந்து அவனோட செல்வத்தை நான் பறிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்றது அடையாளமாய் அவர்கள் வந்து அந்த கால்நடைகளை கவர்ந்துட்டு வந்துருவாங்க. இப்ப இங்க இருந்துதான் வந்து போர் அப்படின்ற ஒரு விஷயமே தொடங்குது. அப்ப வெற்றி போர் அப்படின்றது ஒரு நாட்டின் மன்னனோடு இன்னொரு நாட்டு மன்னன் போர் தொடுக்க நினைக்கிறான் அப்படின்னா அவனுடைய கால்நடைகளை போய் கவர்ந்து வந்துருவான். அல்லது அந்த நோக்கமே இல்லாம அவனோட செல்வத்தை அடையணும் அப்படின்றதுக்காக கவர்ந்துட்டு வந்துருவான். இதுதான் வெற்றி போர். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரத்திலேயே கோவலர்கள் வாழ்ந்த பகுதி அப்படின்றது புரச்சேரி அப்படின்னு சொல்றாங்க. புரஞ்சேரி அது வந்து ஊருக்கு புறமா இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து கால்நடைகள் வளர்க்கக்கூடியவர்கள் இருந்திருக்காங்க. அவங்களோட வசதிக்காக கால்நடைகளை கொண்டுட்டு போய் மேய்த்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அப்படி அங்க குடியிருந்திருக்காங்க. அப்படி அந்த கால்நடைகள் வளர்க்கும் பொழுது அவர்கள் திறந்து கவர்வது அப்படின்றது ரொம்ப எளிமையா இருக்கும் பொழுது அங்கிருந்துதான் போர் அப்படின்றது தொடங்குது. அப்ப வெற்றி போர் அப்படின்றது கால்நடைகளை கவர்வதற்காக நடத்தப்பட்ட போர். அப்ப கால்நடைகளை கவர்வதற்காக அல்லது அதை காப்பதற்காக போர் நடந்திருக்கு. அதற்கப்புறம் ஒரு மன்னன் அடுத்த நாட்டை வந்து தன் வசமாக்கணும், தன்னோட நாட்டோட எல்லையை வந்து பெருசாக்கணும் அப்படின்றதுக்காக போர் நடந்திருக்கு. இன்னொரு நாட்டுல வளமிக்க பல விஷயங்கள் இருக்கு, அதை நான் கவர்ந்துட்டு வந்துட்டா என்னோட நாட்டோட செல்வம் அதிகமாகும் அப்படின்றதுக்காக போர் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் காலம் காலமாய் மனுஷன் தன்னோட தன்மானம் அப்படின்றத ரொம்ப முக்கியமா வந்து நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா. அப்படி தன்மானத்திற்கு இழுக்கு வரும் பொழுது அவனால ஒண்ணும் முடியாது, அவன் ஒரு பெரிய அரசன் இல்ல அப்படின்னு சொல்லி இன்னொரு அரசன் கேலி பேசும் பொழுது போர் நடந்திருக்கு. சிற்றரசர்கள் சின்ன சின்ன அரசர்களா இருந்துட்டு சின்ன சின்ன குழுக்களா இருந்துட்டு தன்னுடைய நாட்டுக்கு ஒரு போதுமான பாதுகாப்பு இல்ல, தன்னோட நாட்டு பக்கத்துல சின்ன சின்ன அரசர்கள் இருக்காங்க, அவங்க வந்து மற்றவர்கள் வருவதற்கு ஒரு வாயிலா இருந்துடலாம் அப்படின்னு ஒரு பயம் வரும் பொழுது பேரரசர்கள் சிற்றரசர்களோட போரிட்டு அவர்களை கவர்ந்திருக்காங்க. இதை தாண்டி காலம் காலமாக பெண் அப்படின்றவ ஒரு உடைமையாக தான் நம் சமூகத்தால் பார்க்கப்பட்டு இருக்கா. அவ வந்து எப்பயுமே ஒரு முதலீடுதான். ஒரு நிலம், நில உடைமை சமூகம் வந்ததுக்கு அப்புறம் அந்த நிலத்தை ஒருவன் பாதுகாப்பதற்கு தன் மூலமாக கிடைத்த வாரிசை பாதுகாக்கக்கூடிய, பெற்றெடுக்கக்கூடிய, பாதுகாக்கக்கூடிய ஒரு பெண் வேணும் அப்படின்றதுல இருந்தா பெண் அடிமைத்தனமே உருவாகுது. அப்ப அப்படி இந்த போர்லயும் சங்ககால போர்லயும் வந்து பெண் அப்படின்றவ போருக்கான ஒரு மையமா இருந்திருக்கா. ஒரு மன்னன் ஒரு நாட்டை அடையணும், அதுவும் குறிப்பா சிற்றரசர்களை அடையணும், சிற்றரச பகுதிகளை அடையணும் அப்படின்னா அவன் எடுக்கக்கூடிய முதல் முயற்சி தான் கவர நினைக்கிற அந்த சிற்றரசர்களுடைய வீட்டு பெண்ணை கேட்பார்கள் மன்னர்கள். அவர்கள் கொடுக்கல அப்படின்னா அவங்க எடுக்கக்கூடிய ஆயுதம் போர். இப்படி பல காரணங்களுக்காக சங்க காலத்துல போர் நடந்திருக்கு.
தொடரும். நன்றி.